Dear 12th standard students, I am Metro Karunakaran. If z is purely imaginary, if and only if z is equal to minus z conjugate, you have to prove this property. If and only if, abdina, either given a vechikite, either prove panlam, alladhu either given a vechikite, idhayum prove panlam. Mathi mathi seiyalam. Ana neenga prove pannumbodhu double-headed arrow potuttingana. Double-headed arrow potuttingana, ungalku proof idhilirundhu idhukku reach agalam, alladhu idhilirundhu idhukku reach agalam. இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இதை டெஸ்டினேஷனாக வச்சுக்கலாம், அல்ல இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுன்னு இதை டெஸ்டினேஷனாக வச்சுக்கலாம். டபுள் ஹெட்டட் ஆரோ போட்டுட்டிங்கன்னா டூ அண்ட் ஃப்ரோ மாதிரி, அதனால் பிரச்சனை கிடையாது. இஃப் அண்ட் ஓன்லி இஃப்ல மட்டும் சரி. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேவை, இல்லட் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவுன்னு வச்சுக்கலாம். இப்போ இசட் கான்ஜுகேட்னா ரியல் பார்ட் மாறாது, இமேஜினரி பார்ட்டில் மட்டும் மைனஸ் மாற்றிருங்க. நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் கான்ஜுகேட், இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு, வாட் இஸ் மை இசட், இசட்னா சாரி மைனஸ் இசட் கான்ஜுகேட், இசட்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எடுத்துக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இசட் கான்ஜுகேட், மைனஸ் ஆஃப் இசட் கான்ஜுகேட் தோருக்கு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஐஒய். எப்போதுமே இதில் டபுள் ஹெட்டட் ஆரோ போட்டுக்கிட்டே வாங்க, அதான் உங்களுக்கு இஃப் அண்ட் ஒன்லி ஃபோடைய ரூல், ரைட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் உள்ள இருந்து போங்க, இது மைனஸ் எக்ஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஐஒய் ஆகிடும். இங்கே ப்ளஸ் ஐஒய் கேன்சல் ஆகிடும், மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பை டூ, உங்களுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக மாறிடும், ரைட். எல்லாத்துக்குமே டபுள் ஹெட்டட் ஆரோ போட்டுருங்க, இம்ப்ளைஸ் எங்கேயுமே போடாதீங்க, எல்லாமே டபுள் ஹெட்டட் ஆரோ, சிங்கிள் ஹெட் போடாதீங்க, டபுள் ஹெட். ஏன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சம்னால் இதான் ஐடியா. சரி, இசட்டோட ப்ராப்ளம் என்னது, இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தானே நம்மளுடைய சம்மு, இதில் எக்ஸ் ஜீரோ ஆகிடுச்சு, எக்ஸ் ஜீரோ ஆகிடுச்சுன்னா இந்த பார்ட் ஜீரோ ஆகிடும், இது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு ஐஒய். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஐஒய் மட்டும்தான் வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு இங்கே வேனிஷ் ஆனதுனால இசட் வெறும் காம்ப்ளெக்ஸ் நம்பராக மட்டும்தான் வந்திருக்குது. இசட் இஸ் ஈக்குவல் டு ஐஒய் எதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ பியூர்லி இமேஜினரி நம்பர், ரியல் பார்ட்டே இருக்காது, ரியல் பார்ட்டே இல்லாத ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பேர் தான் ப்யூர்லி இமேஜினரின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வேர்டிங்கில் எழுதணும், இது வந்து சிம்பிளில் வந்திருக்குது, வேர்டிங்கில் எழுத வேண்டியதுதான். இசட் இஸ் ப்யூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டிங்கன்னா திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரூஃப். ஓகே, தேங்க்யூ.